சூரிய மாரி சீரியல் ஜனவரி 24 தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் நம்ம மாரி இருந்து கைரேகையை வச்சு கொடுக்குறாங்க. அப்போ சங்கரபாண்டி யோசிக்கிறாரு, மாரி உன்னைய பற்றின டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க போகுது, நீ யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாரா யோசிக்கிறாங்க, அடியே மாரி நீ மட்டும் துர்காவை இருந்தால் கண்டிப்பாக உன்னை நான் கொலை பண்ணிடுவேண்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சூரிய சொல்கிறாரு, அம்மா இது மாதிரி வந்து மாரி வந்து கைரேகை கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, அது சர்ப்ரைஸ் சூர்யா, அது எப்படி நான் சொல்ல முடியும், என் மருமகளுக்கு சிறப்பான கிஃப்ட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாரி சொல்கிறாங்க, என்ன சிறப்பான கிஃப்டாக இருந்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும், தேவியமாக இருக்கிற வரைக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தாரா முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாரா நேராக வீட்டுக்கு போகிறதோட துர்காவோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஜாதகக்காரரை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதோட மாரியோட கைரேகையும் துர்காவோட அந்த ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. ரெண்டுத்தையும் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அம்மா இது ரெண்டுமே ஒரே ஜாதகம்தாம்மா, இந்த ஜாதகக்காரரோட ரேகதாம்மா இது அப்படின்னு சொல்ல, நம்ம தாரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தாரா யோசிக்கிறாங்க, அப்போ அந்த மாரி தான் துர்காவா, பார்வதியோட பொண்ணு மாறிதானா, இதனால தான் அந்த தேவி இந்த வீட்டுக்கு தேடி பிடிச்சி மாரியை மருமகளாக கொண்டுட்டு வந்தாளா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜாதகக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா இது வந்து தெய்வ சக்தி உள்ள ஜாதகம், நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த ஜாதகத்தில் உள்ளவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தாரா யோசிக்கிறாங்க, இதனால தான் மாரி எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு. அதுக்கப்புறமா சங்கரபாண்டி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஜாதகக்காரரே, நாங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு. அப்போ ஜாதகக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பொண்ணை எதுவும் பண்ண முடியாது, இந்த பொண்ணுக்கு ஒரு தெய்வ சக்தி துணை இருக்குது, அந்த துணை இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாரா சொல்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ சங்கரபாண்டி கேட்குறாரு, இங்கே பாருங்கள் சிஸ்டர், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அந்த துர்கா தான் மாறின்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு சிறப்பான திட்டம் இருக்குது அப்படின்னு. அதுக்கு சங்கரபாண்டி கேட்குறாரு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, அந்த ஜாஸ்மினோட தங்கச்சி சும்மா தானே இருக்கா, அவளை வந்து பார்வதியோட பொண்ணா வீட்டில் கிளம்பி இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தாரா செம்மையான ஒரு திட்டம் போடுறாங்க.